கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக இடம்பெற்றது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தேவாலயத்தில் முதல் முறையாக இம்முறை திருவிழா நடைபெற்றது. பேண்ட் வாத்தியங்கள் சகிதம் அருட்தந்தை கலாநிதி, பத்திநாதர் ஜோசப்பாஸ் ஜெபரட்னம் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் யாழ் மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை பத்திநாதர் ஜோசப்பாஸ் ஜெபரட்னம் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித அந்தோனியார் திருச்சிருப பவனி இடம்பெற்றதுடன் இறுதியாக திருச்சிருப ஆசிர்வாதமும் இடம்பெற்றது. திருவிழாவில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் இருந்து படகுகள் மூலம் சென்ற 1000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன உள்ளிட்ட ஏனைய கடற்படை அதிகாரிகளும் இம்முறை திருவிழாவில் பங்கெடுத்திருந்தனர். இந்த திருவிழாவில் பங்கேற்ற யாத்ரீகர்கள் தமது மன்றாட்டுகளை புனித அந்தோனியாரிடம் இறந்து வேண்டி நின்றனர். அத்துடன் இன்றைய திருவிழாவில் அதிகளவான சிங்கள மக்கள் கலந்து கொண்ட அதேவேளை கடந்த வாரம் இந்திய மீனவர் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுவதை அடுத்து இந்திய மீனவர்கள் இம்முறை புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதை புறக்கணித்திருந்தனர். இந்நிலையில் இந்திய மீனவர்கள் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் பங்கேற்காதது தமக்கு கவலை அளிப்பதாக இலங்கை யாத்ரீகர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக தடைப்பட்டிருந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருவிழா கடந்த 15 வருடங்களாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த 15 வருடங்களும் எங்களுடைய இந்திய உறவுகள் இங்கு வருகை தந்து இலங்கை இந்திய பக்தர்கள் ஒற்றுமையாக கொண்டாடிய இந்த திருவிழா இந்த முறை இந்திய மக்கள் வராது எங்களுக்கு பெரும் கவலையாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த உறவுகள் இங்கு வந்து எம்மோடு ஒற்றுமையாக இந்த திருவிழாவை கொண்டாடுவது எமக்கு சந்தோஷத்தை தந்திருக்கின்றது. இந்த முறை அவர்களுடைய ஒரு சூழ்நிலை காரணமாக இங்கு வருகிறது எங்களுக்கு மிக மிக கவலையாக இருக்கின்றது. இந்த இறந்து போன அந்த தம்பியின் உறவினர்களுக்கு எமது இலங்கை மக்கள் சார்பாக கண்ணீர் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து அந்தோனியார் பக்தர்கள் நிறைய எங்களுடைய சொந்த கோயில் வந்து அந்தோனியார் பேர் கொண்ட கோயில். அதற்காக இந்த தவக்காலத்தில் யாத்திரையாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பலமையாக ஏராளமான இந்திய மக்கள் இங்கே வாரவங்க அவங்கள சந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருது. ஏன்னு சொன்னால் அந்தோனியாரை பார்க்கறதுக்காக நாங்களும் எவ்வாறு எத்தனை ஆபத்துக்களை தாண்டி கடல் கடந்து வாரமோ அதே போல் இந்தியாவில் இருந்தும் எத்தனை ஆபத்துக்களை தாண்டி அந்தோனியார் மேல் இருக்க நம்பிக்கையால் பக்தியால் இங்கே வாரவங்க. ஆனால் இந்த முறை அந்தோனியாரை பார்க்குறதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து மக்கள் வராது எங்களுக்கு ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இனி இப்படி இந்த சம்பவங்கள் நடக்காமல் எல்லா நாட்டு மக்களும் ஒற்றுமையாக இந்த அந்தோனியாரை வந்து சந்திக்கணும் என்று எங்களுடைய நாட்டு விருப்பம்.